இதுவரைக்கும் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் சமையல். கிச்சன் சமையலில் நாம் இன்றைக்கி பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ சிப்ஸ் போடுறதுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைசர் எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் பொட்டேட்டோ வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பொட்டேட்டோலாம் ஸ்லைஸ் பண்ணிட்டேன். 3 உருளைக்கிழங்கையும் செத்தி வச்சுட்டேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கெல்லாம் போடுறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்குல வந்து நிறைய ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கும். அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து வாஷ் பண்ணுறோம். அப்போ தான் நல்லா ஒரு கிறிஸ்பியான சிப்ஸ் கிடைக்கும் நமக்கு. அதை வடிகட்டி இன்னொரு பவுலில் போட்டுடுறேன். இதே மாதிரி நீங்கள் 3 தடவை அலசுங்க. அப்போ தான் வந்து அதில் உள்ள ஸ்டார்ச் கண்டென்ட் வந்து ரிமூவ் ஆகும். தண்ணி கிளியர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணாலே அந்த ஸ்டார்ச் கண்டென்ட்லாம் ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் 3rd டைம் வாஷ் பண்ணுறேன். வடிகட்டி இன்னொரு பவுலில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் பாருங்கள் அந்த தண்ணி வந்து நல்லா கிளியராக இருக்கும். அடுத்தது ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கோங்க. அதில் வந்து நான் வந்து இந்த உருளைக்கிழங்கை எடுத்து போடுறேன். டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை துண்டுலேயோ நீங்கள் வந்து விரித்து விட்டால் கூட அது காஞ்சிரும், ட்ரை ஆகிடும். நல்லா தண்ணியெல்லாம் இழுக்குது. இப்போ நான் திருப்பி நான் பேப்பரை மாற்றிட்டேன். இப்படி நீங்கள் மேலேருந்து போட்டிங்கன்னா அது உதிரி உதிரியாக விழணும். ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் காய விட்டுருங்க. அப்போ தான் நல்லா ட்ரை ஆகி நமக்கு நல்ல ஒரு சிப்ஸ் நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். நம்ம வந்து இந்த பொட்டேட்டோவில் உள்ள ஸ்டார்ச் கண்டென்ட்லாம் நல்லா ரிமூவ் பண்ணாலே நல்லா வந்து கிறிஸ்பியான சிப்ஸ் நமக்கு கிடைக்கும். பரட்டி விடுறேன். பாருங்க சூப்பரா சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இப்போ டேஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டு குட்டீஸ் கிட்ட கொடுக்குறேன். நார்மலாக கிறிஸ்பியாக இருந்தால் குட்டீஸ்களுக்கு பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி சிப்ஸை உங்கள் பசங்கள்கிட்ட கொடுத்து பாருங்கள். நீங்கள் இந்த சிப்ஸில் வந்து பெப்பர் தூளோ இல்லை வந்து வெறும் உப்பு இல்லைனா வந்து நீங்கள் மிளகாத்தூள் கூட போட்டு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிச்சன் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.